இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் யாரை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு தான் ஏன்னா ப்ரொடியூசர் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதோ நிச்சயதார்த்தம் வரைக்குமே போயிடுச்சு சரி இதுக்கு மேலே அமிர்தாவோடய வாழ்க்கை என்னாகும் எழில் காதல் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா அவங்களோட அம்மா பாக்கியாக்கலாம் இதில் ஒரு உடன்பாடே இல்லை பட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அமிர்தா அவங்க குழந்தையோட ஆட்டோவில் வர மாதிரியான ப்ரொமோலாம் பார்த்துருந்தோம் இல்லையா Yeah. கடைசியில் நம்ம எழில் வந்து அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ண போகிறாரு போல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா நம்ம அமிர்தா இருக்காங்கள்ல அவங்க வந்து அதே மண்டபத்துக்கு முன்னாடி நல்ல கல்யாண புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இவங்க தான் அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போகிற எபிசோட்ஸில் தெரிஞ்சிரும் என்ன யாரே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போது நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓக் கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட சொல்லுங்க